ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இந்த மாதிரி டீ கடை பஜ்ஜி சூப்பராக வீட்லேயே 10 நிமிஷத்தில் குழந்தைங்க ஸ்நாக் கேட்ட உடனே ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பஜ்ஜி போட மிக்சிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கறதுனால பஜ்ஜி நமக்கு நல்ல உப்பலாக கிடைக்கும். கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கலருக்காக கேசரி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். தனி மிளகாய் தூளுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணோன்னா நமக்கு கலர் இன்னும் நல்லா டார்க்காக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்துக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக வாழைக்காயை வந்து அடியையும் நுனியையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நார் பகுதியெல்லாம் அழகாக வந்து எடுத்து விட்டுருங்க. இல்லைனா நம்ம பஜ்ஜிக்காக தேய்க்கும் போது இந்த நார் வந்து மாட்டிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்காக தான் அந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு பஜ்ஜி தேய்க்கும் போது ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி பஜ்ஜி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு பஜ்ஜிக்கான வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணாமல் பண்ணோன்னா கட்டை ஃபுல்லாக கரை படிஞ்சிரும். ரெடியான வாழைக்காயை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மிக்ஸில் 2 சைடும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு 2 சைடும் வேக வைத்து எடுத்தோன்னா சூப்பரான பஜ்ஜி சுட சுட ரெடி ஆகிடும். இப்போது பஜ்ஜி மிக்ஸு போண்டா மிக்ஸுன்னு தனியாக வந்து மிக்ஸிங்கெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட நம்ம வீட்லேயே சூப்பராக வந்து இதை எதையுமே வாங்காமல் காசும் செலவு பண்ணாமல் இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணி நாமளே ஹெல்த்தியான பஜ்ஜி செஞ்சுக்கலாம். அவ்வளோ பாருங்கள், சூப்பரான டீ கடை பஜ்ஜி 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், 2 சைடும் நல்லா வெந்து நமக்கு நிறைய அடங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து பஜ்ஜியை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், பஜ்ஜி வந்து எவ்வளோ உப்பலாக பந்து மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் பஜ்ஜி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.